இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கிடையிலான நான்காவதும் இறுதியுமான டெஸ்ட் ஆட்டம் நாளைய தினம் அகமதாபாத்தில் ஆரம்பமாக இருக்கின்றது. இந்த தொடரில் 2-1 என்ற அடிப்படையில் இந்திய அணி முன்னிலை வகித்தாலும் இந்திய அணிக்கு தான் இந்த ஆட்டம் வாழ்வா சாவா ஆட்டமாக அமைந்திருக்கின்றது. ஏனென்று சொன்னால் இந்த இரு அணிகளுக்கும் இடையில் இந்தூரில் நடைபெற்ற 3வது டெஸ்ட் ஆட்டத்தில் வெற்றி பெற்ற ஆஸ்திரேலிய அணி வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு சென்றிருக்கின்றது. எனவே இந்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு செல்வதற்கு நாளை ஆட்டத்தில் வெல்ல வேண்டுமென்ற கட்டாயம் இந்திய அணிக்கு ஏற்பட்டிருக்கின்றது. இந்த ஆட்டத்திற்கான இந்திய அணியில் சில மாற்றங்கள் செய்யப்படும் என்று சொல்லி கருதப்படுகின்றது. KL ராகுல் மீண்டும் அணிக்குள் அழைத்து வரப்படலாம். அவர் அணிக்குள் அழைத்து வரப்படும் பட்சத்தில் இதுவரை காலமும் இலக்கு காப்பாளராக செயற்பட்டு வரக்கூடிய பாரத்திற்கு ஓய்வு வழங்கப்பட்டு KL ராகுல் இலக்கு காப்பாளராக செயற்படலாம். அவர் மத்திய வரிசையில் களமிறங்கப்படலாம். சுபன் கில் மற்றும் ரோஹித் சர்மா ஆகிய இருவரும் ஆரம்ப வீரர்களாக களமிறங்கக்கூடிய சாத்தியக்கூறுகளும் காணப்படுகின்றன. இதைவிட வேகப்பந்து வீச்சாளர் சமி மீண்டும் அணிக்குள் கொண்டு வரப்படலாம். உமேஷ் ஜாதவுக்கு மீண்டும் ஓய்வு வழங்கப்படலாம். இவ்வாறான மாற்றங்கள் இந்திய அணிக்குள் இருக்கும் என்று சொல்லி கருதப்படுகின்றது. இதன்படி பார்க்கையில் இந்திய அணியினுடைய பிளேயிங் 11 ரோஹித் சர்மா, கில், புஜாரா, கோலி, ஐயர், ஜடேஜா, KL ராகுல் அல்லது பாரத், அஸ்வின், அக்சர் பட்டேல், ஷமி, சிராஜ் என்றவாறாக அமையலாம். ஆஸ்திரேலிய அணியை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலிய அணி 2 தோல்விகளின் பின்னர் ஒரு வெற்றி கூட்டணியை அடையாளம் கண்டிருக்கின்றது. எனவே கடந்த ஆட்டத்தில் களமிறங்கிய அணிதான் இந்த ஆட்டத்திலும் களமிறங்கும். இதில் மாற்றங்கள் ஏற்படுத்துவதை அணித்தலைவர் ஸ்மித் விரும்ப மாட்டார். ஆனால் இந்த பேட் கமின்ஸினுடைய விலகலை அடுத்து ஸ்மித் அணித்தலைவராக தொடர்வது ஆஸ்திரேலிய அணிக்கு பெரியதொரு வாய்ப்பு என்று சொல்லி கருதப்படுகின்றது. அவர் இந்திய அணியினுடைய ஆடுகளங்களை பற்றி அறிந்தவர், அது தொடர்பான தெளிதல் உடையவர். எனவே இந்த தொடரை 2-2 என்று சமநிலைப்படுத்துவதற்கு ஸ்மித் தன்னால் முடியுமானவரை போராடுவார் என்று சொல்லியும் எதிர்பார்க்கலாம். ஆஸ்திரேலிய அணியை பொறுத்தவரை டிராவிஸ் ஹெட், கவாயா, லபுஷேன், ஸ்மித், ஹான்ஸ்கம், கிரீன், அலெக்ஸ் ஹேரி, லயன், முர்பி, குனைமன், ஸ்டாக் என்றவாறாக அணி கட்டமைக்கப்படலாம். அதாவது கடந்த ஆட்டத்தில் களமிறங்கிய அதே அணி இந்த ஆட்டத்தில் மீண்டும் களமிறங்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் தான் அதிகம் இருக்கின்றன. ரைட், இந்த வீடியோவினுடைய ஆரம்பத்தில் சொன்ன விஷயம்தான், இந்த ஆட்டத்தில் இந்திய அணி தோல்வியடைந்து விட்டால் அது இந்திய அணி வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு செல்வதற்குரிய வாய்ப்புகளை குறைத்துவிடும். ஏனென்று சொன்னால் இலங்கை மற்றும் நியூசிலாந்துக்கு இடையிலான ஆட்டத்தில் இலங்கை அணி 2 ஆட்டங்களையும் சமநிலைப்படுத்தும் பட்சத்தில், அல்லது ஒரு ஆட்டத்தில் வெற்றி பெற்று ஒரு ஆட்டத்தை சமநிலைப்படுத்தும் பட்சத்தில் இலங்கை அணி இந்தியாவை முந்திக்கொண்டு ஆஸ்திரேலியாவுடன் இறுதி ஆட்டத்திற்கு சென்றுவிடும். இந்த ஆட்டத்தில் இந்திய அணி தோல்வியை அடைந்தால் இந்திய அணி இந்த ஆட்டத்தில் வெற்றி பெறும் பட்சத்தில் இலங்கை மற்றும் நியூசிலாந்துகளுக்கு இடையிலான ஆட்டத்தில் ஏதாவது ஒரு ஆட்டத்தில் இலங்கை அணி தோல்வியடைந்தாலும் இந்திய அணி ஆஸ்திரேலியாவை இறுதி ஆட்டத்தில் சந்திக்கும். எனவே வாழ்வா சாவா நிலையில், ஒரு தீர்க்கமான நிலையில் இந்திய அணி இந்த ஆட்டத்தை சந்திக்கின்றது என்பது மட்டும் உண்மை. பார்க்கலாம் அகமதாபாத்தில் இந்திய அணி என்ன செய்ய போகின்றது, வெற்றி பெறப்போகின்றதா, இறுதி ஆட்டத்திற்கு செல்வதற்கான வாய்ப்புகளை தக்க வைக்கப் போகின்றதா என்பதை. இவை எல்லாவற்றையும் விட இந்திய அணியினுடைய நட்சத்திர வீரர் கோலி இந்த தொடரில் சதத்தை விளாசுவாரா என்பது தொடரில் பெரும் எதிர்பார்ப்பு இருந்தது. ஏனென்றால் டெஸ்ட் அரங்கில் அவர் சதம் ஒன்றை பதிவு செய்து 3 வருடங்கள் கடந்துவிட்டன. அவர் சதத்தை பதிவு செய்தாலும் 1 மற்றும் T20 ஆட்டங்களில் தான் பதிவு செய்திருக்கின்றார். எனவே ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக ஹோம் கிரவுண்டில் அவர் அந்த நீண்டகால காத்திருப்பை முடிவுக்கு கொண்டு வருவார் என்று சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது. இதுவரை அது நடக்கவில்லை. இறுதி டெஸ்ட் ஆட்டத்திலாவது கோலி ஒரு சதத்தை பதிவு செய்வாரா என்பது தொடர்பில் தற்போது எதிர்பார்ப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. பார்க்கலாம் கோலியினுடைய பெருவேறும் எவ்வாறு அமையப்போகின்றது என்பதை.